நல்ல காலம் ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். ரவி, சேகர், ராமர், லட்சுமணர் மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நெஞ்சில போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையையும் சந்தோஷத்தையும் சம்பாரிச்சு கொடுக்கணும். கோமதி, நம்ம ரவிக்கு சென்னையிலேயே பெரிய ஆஸ்பத்திரியில நல்ல உத்தியோகம் கிடைச்சு போச்சு. நம்ம சேகர் கண் வைத்தியத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமே அமெரிக்காவுக்கு அனுப்புது. ஒரு தந்தைக்கு குழந்தைகள் இதை விட பெரிய மதிப்பை எப்படி சம்பாரிச்சு கொடுக்க முடியும்? ஐயா, பெத்த பிள்ளைய போல நினைச்சு எவ்வளவு பெருமையா பேசுறீங்க. ஆதரவற்ற அனாதையா கிடந்த என்னை எடுத்து வளர்த்து ஒரு ஆளா கேட்டீங்க. இதுக்கு நான் நன்றி தெரிவிச்சேன். அனாதைன்னு சொல்லாதப்பா. அப்படி பார்க்க போன சேகர் கூட அவனை பெத்த தகப்பன் எங்க அண்ணன் இருந்து ஒரு அனாத போல எப்படியோ அவனும் முன்னுக்கு வந்துட்டான். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நீ அமெரிக்காவுக்கு போய் வந்த உடனே உங்க ரெண்டு பேருக்கும் பாலும் பழமும் கிடைக்க வழி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு எவ்வளவோ ஆனந்தமா இருக்கு. பெரிய வேலை படிப்புன்னு போறீங்களேன்னு சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயத்துல உங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு இருக்கணுமேனு சங்கடமாவும் இருக்கு. ஆமாமா, சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே விளையாடிக்கிட்டு இருந்து இப்ப ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல பிரிய போறோமேனு எனக்கும் கவலையாத்தான் இருக்கு. ஆமாமா, உனக்கு எப்பவுமே எங்க கூட போட்டிதானே. பெரிய டாக்டர் ஆகி ஜனங்களுக்கு சேவை செய்ய போறோமேனு பெருமைப்பட்டுக்காதீங்க. நானும் ரெட் கிராஸ்ல சேர்ந்திருக்கேன். எப்ப வேணும்னாலும் உங்க மாதிரி நானும் போய் சேவை செய்ய முடியும். வேண்டாம். ஹலோ டாக்டர் ரவி, வெல்கம் டு யூ. மீட் டாக்டர் பாலகிருஷ்ணன், டாக்டர் சீனிவாசன், டாக்டர் தங்கவேலு, டாக்டர் திருமலை, டாக்டர் மஞ்சு பாஷன். அமெரிக்காவில நீங்க புற்றுநோய் பற்றி பேசினதையெல்லாம் ஒண்ணு விடாம நான் படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய மேதையோட நாங்களும் வேலை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறோம் டாக்டர். ஆமா டாக்டர் ரவி, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது ஒரு பெருமை. வாங்க, அப்படி வார்டை சுத்தி பார்த்து போறோம். சாந்தி, இன்னையில இருந்து உன்னை கேன்சர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு நர்ஸா போட்டிருக்கேன். எஸ் டாக்டர். டாக்டர், யாரும் இல்லாத அனாதியா சாந்தியை விட்டுட்டு போறேன். டாக்டர், நீங்க தான் அவளுக்கு பொறுப்பா இருந்து ஒரு வழி செய்யணும். உங்க கால விழுந்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. உங்க சித்தப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதை உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க. சாந்தி, மேடம் கியூரிய பத்தி உனக்கு தெரியுமா? படிச்சிருக்கேன். ஒரே தொழில ஆர்வம் உள்ளவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்ததுனால தான் மேடம் கியூரியனுடைய லட்சிய வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமா அமைஞ்சது இல்லையா? ஆமா. சாந்தி, நானும் ஒரு பெரிய லட்சிய சபதம் எடுத்திருக்கிறது உனக்கு தெரியும். கடமையே உருவான நீ என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு துணையா இருந்தீன்னா நிச்சயம் என்னுடைய லட்சியம் வெற்றி அடையும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் இங்கே, நீங்க எங்கே? நீங்க பெரிய டாக்டர், நான் ஒரு அனாதை. நானும் அனாதைதான், ஆனா அதிர்ஷ்டக்காரன். என்னை வளர்த்த பெரியவர் தான் எனக்கு தெய்வம். நாளைக்கே நான் மதுரைக்கு போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருடைய அனுமதியோட என்ன, உனக்கு சம்மதம் தானே? ஜீவனேதுனா கண்டே பத்மாமே சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதாம்.
அது யாரு?
நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதும்
கண்ணும் மணியும் போல நீயும் ரவியும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதை பார்த்து சந்தோஷப்படுறேம்மா. ஏதோ வயசுல பெரிய வேண்ட நினைச்சு உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்லிட்டு போலாம்னு தாம்மா வந்திருக்கேன். என்ன விஷயம்? அது சாதாரண விஷயம் அல்லம்மா. அரும்பு விட்டிருக்கும் உன் புருஷனோட வாழ்வு மலரணும், அகில உலகமும் அவரை பாராட்டணுங்கிற நல்ல எண்ணத்தோட தாம்மா வந்திருக்கேன். சின்ன வயசுல பெரிய பதவியை சம்பாதிச்சுட்ட ரவி இத்தனை வருஷமா டாக்டர் வேலையை பார்க்கும் எங்களையும் மிஞ்சி ஒரு புது ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்க. ஆனா அது நிச்சயமா வெற்றி பெறும். அதுக்கு நீதானம்மா அவருக்கு பேருதவியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு நான் எப்படி உதவியா இருக்கணும்னு சொல்லுங்க. இரவு பகல் பாடுபட தயாரா இருக்கேன். புத்திசாலித்தனமும் பொறுப்பும் உள்ள பொண்ணாக நீ இருப்பதால் தான் தன்னுடைய ஆராய்ச்சியை விட உன் அன்பு ரவியை கவர்ந்திருக்கு. அவருடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது தடையா இருக்குன்னா அது நீ ரவி கிட்ட காற்ற அன்புதானம். அந்த அன்பையும் மீறி ரவி ஆராய்ச்சியிலே அக்கறை காட்டணும்னா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன்னால எந்த விதமான இடைஞ்சலும் வராத அளவுக்கு உன் சந்தோஷத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும். டாக்டர், இவ்வளவுதானே? ஒரு பெண்ணுக்கு இதை செய்யறதை விட வேற என்ன கடமை இருக்கு? உங்க இஷ்டப்படியே அது. சரி, நான் வரட்டுமாமா? ரவி வந்தா நான் வந்துட்டு போனதாக சொல்லுமா? சரி. இவனுக்கும் கழுத மாதிரி வயசு ஏறிக்கிட்டே போகுது, இன்னும் தன்னுடைய ஆராய்ச்சியில வெற்றி அடையாமே இருக்கிறானேன்னு நம்மள அப்படி வர்ணிக்கிற இல்ல. தேங்க்யூ. வர டாக்டர் ரவியின் வெற்றி நாளை நம் நாடே பெருமை அடைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் எனக்கு திருப்தி ஆகல. முழு வெற்றி அடைய கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவோ பாக்கி இருக்கு, ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் டாக்டர். தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ. இருங்க டாக்டர், உங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா, அதுக்குள்ள போறீங்களா? இன்னொன்னு அவரை தடுக்காதீங்க டாக்டர் ரவி. நீங்க வீட்டுக்கு போக ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா இருக்கு. போயிட்டு டாக்டர் ரவியின் வெற்றிக்கு முழு காரணம் யாரு தெரியுமா? நம்ம சாந்தி தான். பாவம், தன் சுகத்தை எல்லாம் விட்டு கொடுத்து ராவும் பகலுமா கஷ்டப்பட்ட அந்த பொண்ணுக்கு தான் இது உண்மையிலேயே விட்டு. சாந்தி, சாந்தி, வெற்றி, வெற்றி! உன் வார்த்தை பலிச்சிருச்சு, ராப்பகலா பாடுபட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. சாந்தி, 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 என்ன சாந்தி உனக்கு என்ன? மாலையை போட்டுங்க. என்ன சாந்தி உனக்கு என்ன? நான் பாக்கி குத்து வச்சா சாந்தி என்ன சாந்தி?
Cavity spots all over the lung. Acid caused bacillus. நம்ம எல்லாம் முட்டாளாக்கி உள்ளுக்குள்ளேயே வியாதி முத்திருக்கு. ரவி பதராதி, காலம் கடந்து போச்சேன்னு நினைச்சா வேதனையாத்தான் இருக்கு. ஆனா எந்த முடிவும் நம்ம கையில் இல்லை. அவளுக்கு வந்தது எனக்கு வந்திருக்க கூடாது. சாந்திக்கு ஏதாவது ஒண்ணாதா நான் திசை தெரியாம போயிடுவேன் டாக்டர், திசை தெரியாம போயிடுவேன். Thank you.
உதய நிலவே கண் குயில்வாயே, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போலே வருவாயே, கொஞ்சும் கிளியே அமைதி கொள்வாயே. என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நான் கண்டிப்பா வீட்டுல இருந்தே ஆகணும். ஆமா டாக்டர், என்னால இப்ப வர முடியாது. கொஞ்சம் கூட சமய சந்தர்ப்பம் தெரியாது. சந்தி, நீ ஏன் எழுந்திருச்ச? போன் வந்ததே. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் என்ன கூப்பிட்டாங்க. நான் இந்த நேரத்துல எப்படி போறது? நல்லா இருக்கு, எங்க போக கூடாது. இந்தந்த நேரத்தில் தான் மருத்துவம் பாக்குறதுன்னு டாக்டர்கள் குறிப்பிடுற மாதிரி மனுஷனு வர்ற வியாதியும் நேரம் குறிச்சிட்டா வருது. ராத்திரி பகல் பார்க்காம எந்த நேரத்திலும் சேவை செய்ய தயாரா இருக்கிறதா டாக்டர்களுடைய கடமை. சாந்தி, எல்லாம் எனக்கு தெரியுது, பேசாம. எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி இருக்கீங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நாட்டில் ஒரு நோயாளி இல்லாம செய்ய போறேன்னு சொன்னீங்களே, ஆபத்தனு எந்த நேரத்தில் கேள்விப்பட்டால் ஓடி போய் வைத்தியம் பாக்குற நீங்க இப்ப எனக்காக இப்படி சுயநலக்காரதா இருக்கலாமா? என்ன சாந்தி பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன்? இந்த நடு ராத்திரில உன்னை தன்னந்தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க திரும்பி வரதுக்குள்ள எனக்கு ஒண்ணு ஆயிடாது. போங்க, அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க, புறப்படுங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. அப்ப சரி, அவர் பொண்டாட்டிய விட்டுட்டு வர மாட்டார். அவருக்கு கடமை முக்கியமல்ல, பொண்டாட்டிதான் பெருசு. ஏதோ பகட்டுக்காகத்தான் பட்டம் வாங்கி டாக்டரா இருக்காரு. எந்த லட்சியம் இல்லாதவர் ஏயா தொந்தரவு செய்யறீங்க? அவரு சம்சாரத்தை தவிர வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டாருன்னு போன் பண்ணி. சாந்தி, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துதான் எனக்கு நிம்மதி. என்ன சாந்தி, ஆளு உன்னுடைய இஷ்டப்படி நான் போயிட்டு வரேன். டாக்டர் ரவி, என்ன உயிர் போச்சா இருக்கா? எஸ் எஸ் ஐ அம் கமிங், ஐ அம் கமிங். எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஏதோ புண்ணியத்தால் நான் பெற்றேன். நான் கொடுத்து வைக்காத பாவியாயிட்டு. நான் இங்கே இருந்தால் நீங்கள் உங்க ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். நான் இருந்தால் உங்கள் லட்சியம் நிறைவேறாது, நீங்கள் பேரும் புகழும் அடையவே முடியாது. நான் போவதுதான் சரி. என் அன்பு தெய்வத்திற்கு கடைசி வேண்டுகோள் இதுதான், என் பிரிவை மறந்துவிட்டு உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அத்தான் லட்சியவாதிகள் தன் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள்.
தங்கள் மன்னிப்பை கோரும் தங்கள் மனைவியா பாக்கியவதி சாந்தி. சாந்தியா, என்னம்மா? ஐயா, என்ன இது? அம்மா எங்க போற? இது ரொம்ப எழுச்சியா? உடம்புக்கு என்னம்மா? அம்மா, சாந்தி உடம்புக்கு என்ன? டிபி. டிபி என்ன சோதனை? ஏம்மா, ராத்திரி பகலா என் கூடவே இருந்து கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு என் உடம்ப காப்பாத்தினிய, உனக்கு இந்த வியாதி வந்துட்டுதா? என்ன மகளே? அம்மா, இந்த உடம்போடு நீ எங்க போற? எனக்கே தெரியாது. என்னம்மா இப்படி விரக்தியா பேசுற? சொல்லம்மா. சரி சரி, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ பேசாம நீ படுத்து தூங்கம்மா. படுத்து பயங்கர ரயில் விபத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரேதங்களில் புத்துநோய் ஆராய்ச்சியாளரான பிரபல டாக்டர் ரவியின் மனைவி சாந்தியும் ஒருவர் என்று கருதப்படுகிறது. சாந்தி, சாந்தி, சாந்தி. ஐயா, டாக்டர், நான் உடனே மெஜராக போகணும். ஓ, ஐ அம் சாரி, உடனே புறப்படுங்க. விதி மறுபடியும் இந்த தந்தை ரூபத்தில் வந்திருக்கு. ஐயா, 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 இதோ பாருங்க, உங்க ரவி வந்திருக்கு. எனக்கு ஒரு வார்த்தை எழுதி இருக்க கூடாது. என்ன சுபாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா, என்ன சுபாச்சாரம்? என்னத்த சொல்றோம், எல்லாம் உங்க மனசுக்கே தெரியும். கோமதி, ஏன் பேசுற? நம்ம கடமைக்காக தந்தியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மார் மேலேயே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் இதான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியா, என்ன சொல்றீங்க? என்னாலே ஐயாவுக்கு இந்த நிலைமை? உன்னாலேன்னு யாரப்பா சொன்னா? எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லைன்னா பெத்த பொண்ணே எங்களுக்கு யமனா வந்து நிப்பாளா? யார், நளினியா? பின்ன என்ன அண்ணன், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த காலில் நின்னா பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது. நளினி சன்னியாசி போறீங்களா? ஏன்? ஏனா, சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தாத்தான்னு கூப்பிட்டு அவனையே கட்டிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவான்? அதுதான் இல்லைன்னு போச்சே. ஆசைப்பட்ட வந்தா வேண்டான்னு காலால எட்டி ஓச்சிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவன் கழுத்துல மாங்கல்யம் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சிடுவா போல இருக்கேன். உன் இஷ்டப்படியே நடக்கிற நடி. அத்தா, உடம்பு குணமாயிருச்சு, ஆனா ஏதோ மனோவியாதி இருக்க மாதிரி தெரியுது. உண்மைதான் டாக்டர்,
ரயில் விபத்திலிருந்து தப்பிச்சு நானும் சாந்தியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கடந்தோம். அப்போ அதிகாரிகள் வந்து அடையாளம் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க. அம்மா உங்க பேர் சாந்தியா? இப்ப உன்கிட்டே வந்து கேட்பாங்க, உண்மையே சொல்லாது, செத்ததாகவே இருக்கட்டும். அம்மா இந்த பை உங்களுடையதா பாருங்க. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு, கிடைச்சவங்களெல்லாம் காப்பாத்தி கொடுத்துட்டோம். அப்ப பாவம் சாந்திங்கிறதையும் இறந்தவங்க லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது. வேணும்னே தன் பெயர் சாந்தி இல்லைன்னு மறைச்சு சொன்னதை கேட்டுட்டு நானே போய் என்னமோ ஆண்டவனுடைய கருணையில இந்த மட்டும் தப்பிச்சு பழச்சுக்கிட்டோம். நான் பிடிச்சிருக்கவே கூடாது. ஏமா அப்படி சொல்ற, உனக்கு என்ன குறை வந்துட்டு? நான் உங்க கையிலேயே கூட கேட்டேன், சொல்ல மாட்டேன். இங்கேயாவது சொல்லம்மா. என்ன ஒண்ணு கேட்காதீங்க. சரிம்மா நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், சும்மா இரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியாம்மா? இப்போ நான் வியாபார சம்பந்தமா சுவிட்சர்லாந்துக்கு தான் போறேன், நீ என் கூட வந்துட. வேண்டாயா? வேண்டா. இல்லம்மா நான் சொல்றத கேளுமா. அந்த நாட்டுக்கு வந்துனா அந்த இயற்கைய இந்த வியாதியை குணப்படுத்திடும். நான் உன்னை மகளா நினைச்சு அழைக்கிறேன், மறுக்காதம்மா. ரொம்ப சந்தோஷம், இந்த உதவியாவது செய்யறது எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தியே ரொம்ப நன்றிம்மா. அப்படி கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் டாக்டர்? இதுக்கு என்னுடைய மருந்து மாத்திரம் காரணம் இல்ல, இயற்கையும் உதவி செய்தது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். கன்வென்ஷன் பீரியட்ல தான் ரிலாக்ஸ் ஆகாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சரி டாக்டர், நான் வரட்டுமா? அப்பா நளினி ரவி அண்ணன் கல்யாணம் அமோகமா நடந்து போச்சு. ஐயா ராத்திரி சாப்பிட்டு கொண்டு
அவங்க ஹேண்ட்பேக் மறந்துட்டு போயிட்டாங்க, கொடுத்துட்டு வந்தது. ஐயா, இங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்களே? ஆமாமா, எல்லாருமா ரவியை பார்க்க மாடிக்கு போயிட்டாங்கம்மா. நேரம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. ரவி, அப்பா ரவி. கண் பார்வை தான் பாதிக்கப்பட்டது. இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன், இப்ப கொஞ்சம் மயக்கமா இருக்கு. நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, தயவு செய்து வாங்க. இவ்வளவு பெரிய மேதை டாக்டர் ரவியே இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறார். டாக்டர் அவரா இருக்குமா? அவரா இருக்காது. கடவுளே, அவரா இருக்க கூடாது. என் பேரா நீலா. ஓ நீலா, இவர் தான் எங்க அப்பா. அவர் பெரியப்பா. ஷீஸ் மை மதர். சௌபாக்கியோதியாயிருமா. இனிமே இது உன் வீடம்மா. நீ இங்கே சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, உங்க உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் மேல ஒரு குத்தமும் இல்லப்பா. என் சாந்தியை மறக்க முடியாது, என்னால உனக்கு எந்த விதமான சுகமும் இருக்காதுன்னு அவர் என்கிட்ட முதல்லயே சொன்னாருப்ப. நான் தான் பிடிவாதமா வற்புறுத்துறேன். கேக்குற போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதம்மா. எடுத்துட்டியா? அதுல 22வது பக்கத்துல சாந்தி எப்பவும் பாடுற ஒரு பாட்டை எழுதியிருப்பேன், அதை நீ பாடு. உன் குரலும் சாந்தி குரலும் ஒரே மாதிரி இருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாடு நீலா. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். உலகங்கள் நீ காண வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும்.
அடித்தாலும் புதைத்தாலும் நான் உந்தன் பிள்ளை, நான் உந்தன் பிள்ளை. அம்மா வென்றே அழைக்க நீ இங்கு இல்லை, நீ இங்கு இல்லை. கண்மூடி இருளோடு விளையாடும் பிள்ளை, விளையாடும் பிள்ளை. கல்யாண திருக்கோலம் நீ காணவில்லை, நீ காணவில்லை. நீ சாந்தி தானே, டாக்டர் முதல் சந்தாரம் தானே, நான் நெஞ்சு துணிச்சலியா உனக்கு. டாக்டர் முதல் சம்சாரத்தையும் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி புண்ணு ரெண்டாவது சம்சாரமா கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க. நானா வளர்றேன் அம்மா? உன் சம்மதிக்கு மேலதான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா, அல்லது உன்னை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா சொல்லு. 7 வருஷம் இந்த ஆளை உள்ள தங்கிடுறேன். நீ சாந்தி தானம்மா? சாந்தியா, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன அம்மா, நீ நம்மளே பாய்க்கிற, நம்ம கண்ணிலே மிளகா தோல் தோவ பாக்குற. நாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரல, காப்பி கொண்டாந்து சொல்லல, கொடுத்த கடன் நான் கேட்கும் போது கெட்ட விட்டு எங்களை திட்டல. மறந்துட்டியா? நீ சாந்தி தானே, உள்ளத்தை சொல்லு. அக போய் முறைக்கிற, அது சாந்தி இல்ல, நீதா நம்ம வீட்டு நரசு, அதுக்கு நீ கல்யாணம் ஆகல. ஐயோ ஐயோ அப்பா, இந்த வீட்டுல பெரிய குல்மால் பண்றீங்களாப்பா, பங்களான்னு தேர்தான் அபகாசம், அபாசம். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் சம்சாரத்தை 24 hours குள்ள கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு ரசீது வாங்கி போகணும். என்னையா அடிக்கிற நீல, நாலா திசைகளிலும் தெரிகிற இயற்கை காட்சிகள் எவ்வளவோ அழகா இருக்கும். இங்க நானும் சாந்தியும் சுத்தி தெரியாத இடங்களே கிடையாது. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க இருந்தால் நிம்மதியா இருக்க வழி தேடிக்கொள்கிறேன். உங்க நிலைமையில இருக்கவங்களுக்கு நல்லது. வீட்டுல நீங்க எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்க தெரியுமா? தவறா? ஆமா, என்கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு உங்க வேதனை எல்லாம் நளினி அம்மா கிட்டே சொல்லிட்டீங்க. கண்ணீரை தொடக்க வேண்டியதை அந்த கண்களையே குத்தி இருக்கு. அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். புரியாம கஷ்டப்படுறதை விட இன்னைக்காவது என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமே அவ நிம்மதியாயிருப்பான். இல்ல, கணவனுடைய அன்பு கிடைக்காத எந்த பெண்ணுக்கும் நிம்மதியே இருக்காது. ஆடி முடித்து விட்டு இடைவெளியே அணைந்து விட்டு அந்த சேர்ந்தக்காரி சாந்தியை நீங்கள் மறந்து விடவில்லை. அரும்பு வச்சிருக்கும் நளினி அம்மாவின் வாழ்வை மலர செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். இல்லை, நான் சொல்வதை கேளுங்க. தயவு செய்து சாந்தியை மறந்து விடுங்க. முடியாது, நீங்கள் மறக்கத்தான் வேண்டும். முடியாது, முடியாது. பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தங்க மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்.
கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா எந்தன் மலக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்ன கொஞ்சம் கூட வெக்க மனம் இல்லாம தாலி கட்டிக்கிட்ட மாதிரி தொட்டு தூக்குறதும் கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வர்றதும் இதெல்லாம் என்ன கூத்து அப்பே புரியாம பேசாதீங்க மருந்து கலக்கி கொடுக்கறது மட்டுமல்ல அவங்க வேலை பச்சை குழந்தை பராமரிக்கிறது போல
நோயாளிகளை கவனிக்கிற தாய்மார்கள் அவங்க. களங்கமில்லா மனசோட கடமை செய்யும் தியாகிகள். அப்படிப்பட்ட ஒரு தியாகி கிடைச்சது அண்ணனுடைய அதிர்ஷ்டம் தான். ஆமாப்பா, இந்த பொண்ணுடைய அருமை இந்த வீட்டில் யாருக்குமே புரியாது. சிகத், என்னாச்சப்பா? ஆபரேஷன் சக்சஸ் மாமா. உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு கண்ணு வந்துடும் நான் நிச்சயமா நம்புறேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இப்ப வலி எப்படி என்ன இருக்கு? வலிய தாங்கி தாங்கி காய்ச்சி போன இதயம் பயனுக்கு. அதுவும் என்னுடைய லட்சிய நிறைவேற வழி கிடைச்சிருக்கும் போது இந்த வலிதானா பெருசு. டாக்டர் ரவி வீடுதானுங்களா? ஆமாங்க. நீங்க யாருங்க? கொடைக்கானல் மொய்தீன் பிச்சைன்னு சொல்லுவாங்க. நம்ம டாக்டருடைய மனைவி சாந்தி நம்ம மக மாதிரி. ஓஹோ, இப்ப நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, அந்த பொண்ணை நான் தான் சுவிட்சர்லாந்துக்கு அழைச்சிட்டு போய் உடம்ப குணப்படுத்தி அனுப்பிச்சு வச்சேன். அதனால சாந்தி மறுபடியும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறத கண்குளில பாத்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, நீங்க சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன், சாந்தி உயிரோட இருக்கா? ஐயா அல்ல, என்ன இப்படி கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப செல்லத்துறை அன்னைக்கு நர்சை பார்த்து சாந்தின்னு சொன்னது உண்மைதான் போல் இருக்கு. ஆனா பாவமே. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சாந்தி இங்க இருக்காடா இல்லையா? சாந்தி இங்கதான் இருக்கிறா. ஆனா பாவம், அந்த பொண்ணு தன் புருஷங்கிட்ட தன்னை சாந்தின்னு சொல்லிக்க முடியாத நிலையில் இருக்கா. ஏ, அவனும் அதை புரிஞ்சுக்க முடியாம கண்ணை இழந்து தவியா பதிக்கிறான். டாக்டரும் கண்ணு போட்டுதான். அப்போ சாந்தி, சார் சாந்தி என்ன நிலைமை? எல்லாம் விவரமா சொல்றேன், தனியா வாங்க. நினைச்சிருந்தேன். ஆனா சேகர் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய கண்ணை ஆபரேட் பண்ணிட்டான். ஆமாங்க, அதுக்காக நான் கூட அவருக்கு என் வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கேன். நீ கடமைப்பட்டிருக்கியா? ஏ, நான் கவனிச்ச பேஷண்ட் குணப்படுத்தின டாக்டர் இல்லையா? வெரி குட், வெரி குட். அப்படின்னா என்னுடைய வேலையில பாதி முடிஞ்சது. என்னது? நீலா, நீ இங்க வந்த கொஞ்ச நாளுக்குள்ள உன்னுடைய உண்மையான சேவையினால எங்க குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்ட. இந்த ஜென்மத்திலயோ போன ஜென்மத்திலயோ நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தியா தான் இருந்திருக்கணும். அதனாலதான் உன்னை நிரந்தரமா எங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க, புரியலையே. சொல்றேன் நீலா, என் லட்சியத்துல நான் வெற்றி அடையறதுக்கு எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்து சேகர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான், அதுக்கு பிரதி பிரயோஜனமா நாம அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாம். நிச்சயம் செய்ய வேண்டியதா? அதுக்கு உன்னுடைய உதவிதான் எனக்கு தேவை. சொல்லுங்க, எது வேணாலும் செய்ய. நிச்சயமா செய்வியா? சத்தியமா. வெரி குட், ஐம் வெரி ஹாப்பி. ஒரே கல்லுல ரெண்டு மாங்க ஆயிடுச்சுட்டேன். இனிமே நீ எங்க வீட்டுல ஒருத்தி தான். உன்ன போல ஒரு பண்புள்ள பெண்ணை அவனுக்கு பரிசா கொடுக்கறத விட வேற நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன சொல்றீங்க? கொடுத்து கண் பறித்தாய் காணவும் வைத்தாயே. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா. அவர் இரவையும் பகலையும் ஒன்றாய் காண்பது எத்தனை நாளம்மா, அம்மா எத்தனை நாளம்மா. இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா.
பாலிக்குமா பிழை பார்ப்பது எத்தனை நாளம்மா எத்தனை நாளம்மா இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா இன்னும் எத்தனை நாளம்மா ஒரு பெண்ணு உயிரையும் வச்சிட்டு மாட்டா தெரியுமா? சரி சார், சாந்தியை கண்டு ஆக வேண்டிய ஒரு உத்தமி வாழ்வை கெடுத்து ஒரு தியாகிக்கு துரோகம் செஞ்சதுக்கு பரிகாரம் தேட வந்திருக்கேன். சாந்தி அக்கா, சாந்தியா? இல்ல, நான் சாந்தி இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை ஆதரிச்ச மரக்காயர் சொன்னதை நான் காதார கேட்டேன். இத்தனை நாளும் உங்களை ஒரு வேலைக்காரியா நடத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு? வேண்டாமா, வேண்டாம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க அக்கா. நான் பேருக்கு தான் அவர் மனைவி. நீங்க தான் அவருக்கு உண்மையான மனைவி. உங்களால தான் அவருடைய வாழ்வு பூர்த்தியாகும். நீ நினைக்கிறது தவறம்மா. நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சு என்னையும் மறக்க முடியாம உனக்கும் துரோகம் செய்ய விரும்பாம இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிப்பார். நளினி, வேண்டாம்மா, வேண்டாம். நான் செத்தது செத்ததாகவே இருக்கட்டும். ஐயோ, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலையே. அதே நிலைமையிலேதான் நானும் இருக்கேன். இத்தனை நாள் உண்மையை மறைச்சு அவர்கிட்ட நான் ஆடிய நாடகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடும். யாரிடம் இருந்து எந்த வார்த்தை ஒரு பெண் கனவில் எதிர்பார்க்க மாட்டாளோ அந்த வார்த்தையை அவரே சொல்லி கேட்கும் அளவுக்கு நான் பெரிய பாவி ஆயிட்டேன். என்னக்காது? உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே ஏற்படாத ஒரு பயங்கரமான சோதனை நம்ம சாந்தி ஏற்பட்டு. பெரியப்பா, ஐயா, சேந்திரமா, எல்லாம் எனக்கு தெரியும். ரவிய நான் பார்த்துட்டு தான் வரேன். எல்லாத்துக்கும் ஆண்டவன் மேல பழிய போட்டியும் கூட புறப்படும். ஒரு வழி ஏற்படும். அவன் ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடக்கும், கல்யாணமும் நடக்கும். வணக்கம். சாத்தியம் இருக்காது, இருக்காது. என்னால நம்பவே முடியாது. நீங்க போய் சொல்றீங்க. அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான். நல்லா இருக்கிறா, சொத்தை அனுபவிப்போம் அப்படின்னு பொண்டாட்டி அவன் கட்ட சொல்லியா? கட்ட சொல்லியா? என் தெய்வம்,
எல்லாம் நீதான் என்று என் இதயம் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை அஞ்சலி செய்ததற்கு இலக்கைத்து பயிற்சி இதுதானா? ஐயோ ஐயோ, கண்டில்லாத கொடுமையால் நான் செய்த தவறுக்கு நீ என்னை இப்படியா பழிவாங்குவது? நீ நினைக்கிறது தவறு. இது சாந்தி அல்ல, சாந்தி தங்கச்சி நீலா. டபாய்க்காதே சௌமியாரே, டபாய்க்காதே. உன்னை ஏமாத்துறான் டாக்டர் என்றால் உன்னை ஏமாத்தான். இது சாந்தி தான். அன்னைக்கு சாந்தி உங்ககிட்ட சொன்னே, நீ இல்லைன்னு பொய் சொல்ல, உங்களுக்கு வேலை சத்தியமா சொல்லியா? அப்ப சொன்னது பொய். இது இது நினைச்சா மலுப்பாதையா எங்கிட்ட டாக்டர்? உன் பத்தின நீங்க கேளு. நீ சாந்தி தானே, நீ சாந்தி தானே? இந்த காட்சியை காண்பதற்காக எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்தாய். வேண்டாம் வேண்டாம், இந்த கண்களை எனக்கு வேண்டாம். அண்ணா வேண்டாம். இதோ சாந்தியா. சாந்தி சாந்தி சாந்தி. இப்ப அவரை நம்புறியாப்பா? சரி, சாந்தி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தர்ம சங்கரமா போச்சு. ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய முடிவு செய்யும். இப்படி பெண்கள் தன் புருஷனுக்காக விட்டு கொடுக்கிறாங்கதான் பெண்மைக்கே அநீதி ஏற்படுது. முதல் மனைவிக்குத்தான் சகல உரிமை உண்டுங்கிறத நான் எடுத்து சொல்றேன். ஆமாப்பா, இவ்வளவு உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நளினி எங்க பொண்ணுங்கிறதுக்காக நாங்க நியாயத்துக்கு விரோதமா நடக்க பிரியப்பட மாட்டோம். நீ சதா சாந்தி சாந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சாந்தி உனக்கு திரும்ப கிடைச்சிட்டதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். இவ்வளவு பெரிய தியாகிக்கு நாம விதிவசத்தினால துரோகம் பண்ணிட்டோமேன்னு அவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? இந்த நேரத்துல நீலாவா இருந்தது அன்னிதான்னு தெரியாம நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உடனே அவங்க பதறி துடிச்சாங்க. என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்க. பெரியாவும் நளினியும் செய்த ஏற்பாடு எனக்கு தெரிஞ்சதுனால ஒரு குழப்பமும் வராதுன்னு நான் அவங்களை சமாதானப்படுத்தினேன். ஆமா டாக்டர், நான் கூட வியாபார விஷயமா சிலோனுக்கு போயிருந்தேன். அங்க தற்செயலா சாந்தியினுடைய தங்க நீலாவையும் அவங்க அத்தையும் மீட் பண்ண, அவங்க என் கூடவே வந்து சாந்தியை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு அழைச்சிட்டு வந்தேன். அவங்க இந்த சமயத்துல இங்க வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் உன் கண்கிட்ட அவுக்கிறதுக்கு முன்னால சொன்னா அதற்கு ஏற்படுத்தி ஏதாவது உனக்கு நிரந்தரமும்னு பயந்துதான் உண்மையே மறக்கும். அதனாலதான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சரி, நீங்கள் ஐயாவும் எதை செய்தாலும் என் நன்மைக்காக தான் செய்வீங்க. என் சாந்தி எனக்கு கிடைச்சிட்டான். நடுவி, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் ரெட் கிராஸ்ல சேர்ந்து ஜெனீவாக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன டிவோர்ஸ் பண்றதுக்காக வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். நளினி வேண்டாமா? வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. ஒரு மகத்தான நீதிய மனமாற உணர்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்து. புருஷனுடைய அன்பை பெறுவதோட மட்டும் ஒரு மனைவியினுடைய கடமை பூரணமாக அவர் நாட்டுக்கும் உலகத்துக்கும் செய்ய வேண்டிய கடமையிலும் உறுதுணையாக இருக்கிறோம். நான் அதை புரிஞ்சிக்காம அவர் அன்புக்காக போராடி அவர் லட்சியத்தையே பாழாக்கிட்டு அம்மா, என் முடிவை மாத்த யாராலையும் முடியாது. அவரை குருடாக்குனதுக்கு பரிகாரமா கண்ணில்லாதவங்களுக்கு சேவை செய்ய என் வாழ்வையே அர்ப்பணிக்க போறேன். நீமா என்ன தனியா விட்டுட்டு போற? அப்படி சொல்லாதேம்மா, அப்படி சொல்லாதே. கோமதி அழாத, நாம மூணு குழந்தைகளை வளர்ப்போம். மூணு பேரும் மக்களுக்கு சேவை செய்யும் லட்சியவாதிகளாக மாறி நமக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நிச்சயம் பெருமை தேடி தருவாங்க. நளினி, கொஞ்சம் நான் மனமாற வாழ்க்கிறேம்மா. நானும் தான் கொஞ்சம் வாழ்க்கிறேங்க. இப்ப என்ன கெட்டு போச்சு? முடிவு ரொம்ப நல்ல முடிவுமா. வாழ்ந்தா ராவணனா வாழணும், இல்லன்னா ராமனா வாழணும், நடுத்தரமா வாழ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணக்கு போட்டேன், ரொம்ப கணக்கு புறா தப்பா போயிடுச்சு. உலகத்துல அப்பன்னா மவனை திருத்துவான்னு பேரு. இப்ப என் மகன் கிட்ட இருந்தாதான் நான் திருந்துவோம் போல் இருக்கு டாக்டர். நீதான் சேர்த்து வச்சிருக்கணும் அவங்கிட்ட. என்ன வெளியே விட்டீங்கன்னா அப்புறம் லேக்கியம் கீக்கியம்னு ஆரம்பிச்சு வைத்தியத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். அவங்ககிட்டயே கம்பவுண்டரா இருந்துகிட்டு அப்படியே மண்டையை போட்டுறேன். சரிப்பா, எப்படி டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட்? ரவி, வாழ்க்கையில யாரும் படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டீங்க. இனிமே துன்பம்ங்கிறது உங்க லைஃப்லயே கிடையாது. நீங்க விட்டு வச்சிருக்கிற ஆராய்ச்சி நீங்களும் சாந்தியும் தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்யுங்க. டாக்டர், உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் நான் சீக்கிரம் வெற்றி அடைவேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. மாங்கல்யம் சந்துதாரே நாம் மம ஜீவனஹேதுனா கண்டதை திருட்டு உடம்ப கெடுத்துக்காம பாலும் பழமும் சாப்பிட்டு சௌகரியமா இருங்க.
Thank you.